நாம் மனிதன் இல்லை. அந்த மூச்சு இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பவனே மனிதன் என்ற சிந்தனையோடு நமது கல்லூரி விளையாட்டு விழா இன்னிதே தொடங்கிவிட்டது. தாயே தமிழே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவாம் உமக்கும் எனக்கும், தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். எல்லா மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. அதனால்தான் ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆடு என்று படித்தோம். இங்கிலீஷில் சொல்லும்னா ஏ ஃபார் ஆப்பிள். உணவிலிருந்து தொடங்குவது வேற்றுமொழி, உணர்விலிருந்து தொடங்குவதுதான் தமிழ் மொழி. வணக்கம் தமிழே, உனக்காக நான் எனக்காக நீ, உன்னை காக்க நான் என்னை காக்க நீ. இந்த கல்லூரியை காக்க இந்த விழாவிற்கு தலைமையேற்று வைத்திருக்கக்கூடிய மதிப்புமிகு முதல்வர் அவர்களே, ஒரு கோடி துளிகள் ஒரு அருவி, ஒரு கோடி அருவிகள் ஒரு நதி, ஒரு கோடி நதிகள் ஒரு கடல், ஒரு கோடி லட்சியம் வெற்றி. வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்கள் சாமர்த்தியசாலிகள், வாய்ப்புகளை உருவாக்குபவர்கள் சாதனையாளர்கள். இங்கு சாதனையாளராக இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களே, உன் கண்ணாடி மனதில் கவலை என்னும் தூசி படியாமல் பார்த்துக்கொள், உன் இரும்பு நெஞ்சத்தில் சோம்பல் என்னும் துருபிடிக்காமல் பார்த்துக்கொள், உன் தெளிந்த சிந்தனை ஓட்டத்தில் எதிர்மறை எண்ணங்களான பாசி படராமல் பார்த்துக்கொள், உன் வெள்ளை மனதில் கர்வம் என்னும் கரை சேவராமல் பார்த்துக்கொள். சோம்பலை சாம்பலாக்கு, அலைப்பாயும் மனதை அடக்கு, முடங்கி கிடக்கும் உன் திறமையை முடக்கிவிடு, கட்டி கிடக்கும் உன் ஆற்றலை கட்டவிழ்த்து விடு, வெற்றி நிச்சயம் என்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கூட தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, கண்களை மூடினால் வெளிச்சமில்லை, விதைகள் மூடினால் விருட்சமில்லை, நீ வாழும் வாழ்க்கை தேய்பிறையானாலும் வகுக்கும் செயல்கள் வளர்பிறையாகட்டும். இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு அலுவலர் அவர்களே, வைக்க நம் மாண்புமிகு ஆவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை வேண்டுகிறேன். கமாண்டர் எஸ் கபில்குமார் அணிவகுப்பை தொடங்க அனுமதி பெற சிறப்பு விருந்தினரிடையே விருந்தினர்கள் இசைவு கொடுத்ததும் அணிவகுப்பு ஆரம்பமாக செல்கிறார். மாணவர்கள் உள்ள வரக்கூடாது. தேசிய மாணவர் படையோடு இணைந்து அனைத்து துறை மாணவர்களும் அணிவகுப்பை மேற்கொள்ளவிருக்கின்றனர். நம் சிறப்பு விருந்தினர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மண்ணின் கைத்தட்டல் தலடி கேட்கும் முறை தட்டு.
மாணவர்கள் அந்த உரிமை எடுக்கிறது தயார் நிலை இருக்கணும் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நமது இரண்டாம் ஆண்டு பி கிரான் நம் ஒலிம்பிக் தீபம் இப்பொழுது கண்காணி போல ஐயா அவர்கள் ஒலிம்பிக் தீபத்தை இப்பொழுது தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் அனைவரும் தங்கள் கரங்களை கட்டி உற்சாகப்படுத்துங்கள் அதோ அந்த தீபம் சிறப்பாக உலகிட்டு இறங்கிக் கொண்டிருக்கிறது இதை காண உங்கள் ஒரு கண்கள் போராடல்லவா இந்த மாதிரி விளையாட்டு திடல்ல விளையாடுறது விளையாட்ட ஒரு ஸ்போர்ட்டிவான சொல்றீங்க இல்லையா மேம்போக்காக கொஞ்சம் நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சண்டை சச்சரவு எல்லாம் வராது ஆனா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீரியஸா மிக கவனமாக நாம் விளையாட வேண்டும் அப்படிங்கிறது இந்த சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தை பத்தி மட்டும் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போறேன் சதுரங்கம் எதுக்கு நாம விளையாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு பவர் ஒவ்வொரு விதமான விளையாட்டு குணம் உண்டு இது எதை பிரதிபலிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமூகத்தை பிரதிபலிக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் ராஜாவுக்கு ஒரு குணம் ராணிக்கு ஒரு குணம் அல்லது அதனோட இருக்கக்கூடிய மந்திரி குதிரை அதில் இருக்கக்கூடிய காலாட்படைகள் எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு பவர் அப்படித்தான் சமூகத்துல நீங்க நிறைய பேரை பாக்குறீங்க நீங்க கடந்து போகும்போது ஒவ்வொருத்தரையும் நீங்க என்ன பண்ணணும்னா எதிர்கொள்ளணும் அவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை கற்றுத்தருவதற்காகத்தான் இந்த சதுரங்கம் அப்படிங்கிற ஆட்டம் அது மட்டும் இல்ல நீங்க தனித்தனியாக உங்களுக்குன்னு தனியான ஒரு பவர் இருந்தாலும் ஆடும் முறை இருந்தாலும் அந்த கட்டத்துக்குள்ளதான் விளையாடி ஆடும் உங்களுக்கு தனித்த சுதந்திரமும் உண்டு கட்டுப்பாடும் உண்டு கட்டுப்பாடு அந்த கட்டத்துக்குள்ளதான் விளையாடணும் தனித்த சுதந்திரம் ஒவ்வொரு காய்க்கும் தனியான சுதந்திரம் உண்டு வாழ்க்கையில சமூகத்துல உங்களுக்கு தனித்த சுதந்திரமும் உண்டு சமூக கட்டுப்பாடும் உண்டு என்பது இந்த சதுரங்கம் சொல்லி கொடுக்கிறது அதே மாதிரி நம்முடைய நாட்டுப்புற விளையாட்டுகள்ல பரமபதம் வந்து வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி தருகிறது பல்லாங்குழி வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி தருது கபடி வந்து எல்லையில் எவ்வளவு தூரம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறது இந்த கழங்கு என்கின்ற இந்த கல்லங்காய் வந்து உங்களுடைய கவனம் மேலே போயிட்டு வர்ற அந்த நேரத்துல கவனமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இப்படி நமக்கு விளையாட்டின் மூலமாக நமக்கு நிறைய செய்திகளை நாட்டுப்புற விளையாட்டுகள் வழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாரம்பரியத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒரு சில செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும்
வாழ்த்தி வணங்குகின்றேன். மாணவ செல்வங்களுக்கு நான் விளையாட்டுத்துறை அலுவலராக அறிவுரை கூற விரும்புகின்றேன். விளையாட்டு என்பது சார் சொன்ன மாதிரி சதுரங்கத்தையும் வாழ்க்கையும் ஒப்பிட்டு கூறினார் நம் முதல்வர் ஐயா அவர்கள். அதுதான் உண்மை. ஏன்னா விளையாட்டு வந்துட்டு நம்ம வெல்வதற்கு நாம் ஒரு உறுதியான முடிவுகளை எடுக்குவதற்கு விளையாட்டு வந்து ஒரு முக்கியமான ஊண்டுகோலா இருக்குது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையை வாழும்போது எத்தனை ஒரு இன்ப துன்பங்கள் எத்தனை வழிகள் அத்தனையுமே வந்து வாழ்க்கையில நம்ம வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நன்முறையில் நாம் எதிர்கொண்டு ஒரு வெற்றியை காண்பதற்கு நம் வாழ்க்கையில் எத்தனை ஒரு சகிப்புத்தன்மைகள் வேண்டும், தோல்விகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்போதுதான் நம் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெற முடியும். அதே போல்தான் விளையாட்டும் நம்முடைய தோல்விதான் நம்முடைய வெற்றிக்கு முதல் ஊண்டுகோலாக இருக்கும். எத்தனை தோல்விகளை நாம் எதிர்கொள்கிறோமோ அத்தனை தோல்விகளும் நம் ஒரு வெற்றியை காண்பதற்கு உறுதுணையாக இருக்கும். அதை இந்த இடத்துல கூற விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த சார் சொன்ன மாதிரி நம்ம சிஎன் டிராஃபின்னு இல்லை, முதலமைச்சர் கோப்பையில் வந்துட்டு நம்ம அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பு உங்களுடைய போட்டி திறமைகள் அத்தனையுமே சார் வந்துட்டு இங்கே வந்துட்டு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஊக்கத்தை வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்து எல்லா மாவட்ட விளையாட்டு அளவிலான போட்டிகளிலும் நீங்கள் எல்லோரும் சிறப்பான முறையிலே. அனைவருக்கும் பணிவான மதிய வணக்கங்கள். சிறப்பான இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கல்லூரிய முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் பில்லிவேலன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மரியாதைக்குரிய திருமதி சாந்தி அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த கல்லூரியுடைய புடற்கல்வி இயக்குனர் மரியாதைக்குரிய பாலமுருகன் அவர்களுக்கும், மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்து கொண்டே வந்தேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இரண்டு மாணவிகளை பாராட்டுகிறேன். இரண்டு கல்லூரி மாணவிகள் அருமையாக, நான் கூட அது மாதிரி பேச மாட்டேன், சிறப்பாக தமிழில் சிறப்பாக பேசினார்கள், தொகுத்து வழங்கினார்கள். அதை போல நமது கல்லூரி முதல்வர் அவர்களை மைக்கு இந்த முன்னாடி பேச வச்சா மணிக்கணக்கில் தமிழை பற்றி பேசுவார். சிறந்த தமிழ் வளர வேண்டும் என்று சென்னையிலிருந்து கன்னியாகுமரி நடைபெறும் சென்றவர் தான் இந்த கல்லூரி முதல்வர், எனக்கு பின்னாடி தான் தெரியும். அதே போல் தமிழை பற்றி சிறப்பாக பேசிய அந்த மாணவிகளை பாராட்டுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அரசு கலைக்கல்லூரியில் விளையாட்டு போட்டிகள் நடத்தி விளையாட்டு மாணவர் மாணவிகளை ஈடுபடுத்த வேண்டும், ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சிறந்த முயற்சி எடுத்து நமது கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் மரியாதைக்குரிய பாலமுருகன் உண்மையிலே, ஏன்னா ரொம்ப கஷ்டம், யாரோ வந்து சொன்ன போன எதோ நாலு அந்த கடமைக்கு நாலு போட்டி வச்சு ஆரம்பிச்சுட்டு போகலாம். அது இல்லாமல் அனைத்து மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பேராசிரியர்களை பங்கு பெற செய்து எல்லோரும் இதற்கு உள் அந்த மனதை மனசாக வரணும் வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த